पराचर भट्टार्य श्रीरंगे च पुरोहित श्रीवत्सांगतर श्रीमान शयसे मृत्यु भूयसे ओं महादेव्ये च विद्महे विष्णुवर्ये च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयाति। पराचर भट्टरुडिय श्री गुणरत्न கோஷம் அத்யற்புதமாக சம்பிரதாயத்தை அப்படியே சொலமாய் கொடுத்துருக்கார். நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாளை காலத்தில் பிராட்டிக்கு அதிகமான மகிமை உண்டு. பெருமாளே அறிய முடியாதுன்னு ஒரு தாய்வாரம் சரி ஆள வந்தார் சரி பிராட்டியுடைய பெருமையை பெருமாளே அறிய முடியாதுன்னு இருந்தாலும் விஷ்ணுபக்தி என்ற ஆச்சாரத்தினாரே அவ சேஷியாக இருந்து பகவான சர்வசேஷியாக அவ்வளோதான். இப்போ 21வது ஸ்லோகத்திலே பரமபதம் விஷ்ணோ பரமம் பதம் வேத பதத்தையே போட்டு ஸ்லோகத்தை முடிச்சார் பாருங்க. தத்விஷ்ணோ பரமம் பதம் தவகதே மாதஸ்வாம் அதே பதத்தை போட்டு ஆச்சரியமா வேத பதத்தை போட்டு முடிக்கிறார். அப்பேற்பட்ட வைகுண்டம் மனசாக நினைக்க முடியாது. பிரகிருதி லோகத்துக்கெல்லாம் அண்ணன் இருக்கக்கூடியது சாவித்யம் சொல்லக்கூடியது மனசால வைத்து வர்ணிக்க முடியாது. இதெல்லாம் சரி ரெண்டு ரெண்டு விபூதி பெருமாளுக்கு லீலா விபூதி நித்திய விபூதி. லீலான்னா விளையாட்டு சரி சிருஷ்டி சிசம்மாலாம் இங்கே பண்ணுறான் சரி இது லீலை விளையாட்டு. வைகுண்டத்தில் என்ன விளையாட்டா என்ன அழகான சித்தாந்தம் பராசரப்பட்டு யாரும் சொல்லுவாரு. வைகுண்டம் எப்பவுமே இருக்குது தானே அது யாரும் பண்ணதில்லை. நீங்கள் பக்தர் போ எழுத்தாளர் என்ன சொன்னார் பிராட்டியே உனக்கோசமே இந்த வைகுண்டம் தயார் பண்ணாங்க. ஆச்சரியமான யாரும் சொல்லாத ஒரு அழகான அற்புதமான ஒரு உல்லேகம் அப்படி முடித்தார் 21வது ஸ்லோகத்தில். இன்னைக்கு 72வது ஆரம்பிக்க போகிறோம். மகிழும் சரமிதம் கோகே விபூதி பர தன்யாஸ்தே பரிகார கர்மணி சதா பசந்தியே சூரயா ஸ்ரீரங்கேச தேவி கேவல கிருபாக்கியவர்க்கே வயம் சேஷித்வே பரம புமாரி பரிகராச்சியதே தவஸ்பாரணி. பிராட்டியும் கூட ஸ்ரீ ரங்கேஸ்வர தேவி ரங்கநாயகியும் இதையும் சதா பசந்தி சூரியாக வேத பதத்தை இந்த ஸ்லோகத்தையும் போடுறாரு. சத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசந்தி சூரியா வேதம் சொல்றதில்லையோ ரெண்டாவது அடியில கரும் பரிசார கர்மணி சதா பசந்தியே சூரியாக அவர் அப்படியே பிரயோகப்படுறார். தேவர் கிருபைதான் காரணம் அது இந்த ஸ்லோகத்தை நித்திய பூஜைன்னு விவரிக்கிறார். லீலா பூஜைக்கு நித்திய பூஜை போய் பிராட்டி யோசனை பண்ணார்ட்டார். கேளாயாம் விளையாட்டு தான் எல்லாமே கேளாயாம் விளையாட்டு என்பதும் விளையாட்டுடையான ஆழ்வாசம் அப்படி. அதனால பூப்பந்து விளையாடுற மாதிரி ஆணும் பெண்ணு சேர்ந்து விளையாடலையோ பிராட்டி பெருமான சேர்ந்து விளையாடக்கூடியது. பன்னெஞ்ச உதஞ்சத்ரிஹி கர்மசூத்திரோபாதிரைஹி அரே வேறு கீழா தொந்தகி இருவஜந்தி பொம்மை நாட்ட மாதிரி தான் நூல் கட்டி இப்படி பொம்மை ஆட்டம் நடக்கிற மாதிரி சண்டை போகிற மாதிரி தெரியுது. அது மாதிரி எல்லோரையும் ஆற்ற ஆட்டி படைக்கிறார் ரெண்டு பேரும். அந்த கர்மசூத்திரத்தாலே பந்தை எப்படி எப்படி அசைக்கிறான் அது மாதிரி விளையாட்டு வாருக்கு. விஷ்ணு சிம்மத்தில் சிவனுக்கு சொன்ன இல்லையோ விளையாட்டை பற்றி வேதம் எழுது அவனீத வாதகஸ்வதயா சதேகம் ஒன்றுமில்லா அன்றுன்னு நம்மாழ் வாசனார் இல்லையோ. சித்தித்து சித்திக்கு முன்னே பிரளயத்தை முடிஞ்ச உடனே யாரும் கிடையாது பெருமாள் மட்டும்தான் இருக்க ததேக்கம் ஒருவர் தான் சொதையா ததேகம் வேதம் சொதான லட்சி பிராட்டியோடையும் அப்பவும் இருக்கான் அப்படி சொன்னார். அதனாலே பெரிய பிராட்டியும் பெருமாள் இருந்தார். இதெல்லாம் எடுத்து காமிச்சார் பாஷ்யக்காரர். சராசரமிதம் அப்படின்னு பயப்பாசம் சரம் அசரம் சேதரங்கள் அதேதங்கள் இவர் ரெண்டுக்குமே ஆட்டி படைக்கிற அவாதான் தேவ மனுஷத்துக்கு ஸ்தாபராத்மான பத்த சேதனங்கள் வைகுண்டு போனால் முக்தாள் அங்கே இருக்க நித்திய சூரியர் இங்கே இருக்கிறவரெல்லாம் பத்தாள் மோட்சம் ஆசைப்படுறவா முமுட்சுக்கள் இந்த பத்த சேதனங்கள் இருக்கால கீழே அது நாலு வருஷம் சொல்றாரு. தேவ மனுஷிய சிறிய ஸ்தாபர தேவதா ஜாதி பத்தாள் தான் மோட்சம் போக முடியல உபாசனை பண்ணால போக முடியாது. மனுஷ ஜாதி பசுபக்ஷி மிருகங்கள் ஜாதி தாவரம் செடி கொடி மலைகள் தேன் இதெல்லாம் பகவானுக்கு விபூதிகள் போகிய விபூதி பரா எல்லாம் பகவான விபூதி தான். பரா பரவான உயர்ந்த விபூதி அது நித்திய விபூதி
തദപരായ തദക്ഷരം അധികമ്യ തേന ഉപനിഷത്ത് പരാന്ന് പേര് വൈകുണ്ഠത്തിന് വിവിധ സ്വാഭാവികി പരാ വിവിധ സ്വാഭാവികി ജ്ഞാനശക്തി വലക്കേഹിന് ഇരിക്കക്കൂടിയ അത് ഇടന്ന് വിഷ്ണുപുരാണ സ്വന്നർ പരാസ്യ ശക്തി വിവിധൈവ ശ്രൂയതേ அந்த பரமனுடைய சக்தியானது பலவிதம் மாயார் வர்ணிக்க முடியாது. சுவாபாவிகி தபஸ் பண்ணி வந்தது அவருக்கு இயற்கையாகவே பகவானுக்கு இந்த ஜான பலக்கிய சாத்குருன்னு பரிபூர்ணம் அவன் க்ஷயம் தமசே ரஜ சப்பர ஆகிய ரிக்வேத ரஜோ குணங்கள்லாம் போய் அப்பாற்பட்ட உலகம் தமசப்பரஸ்தாத யஜுர்வேதம் மகான் பிரபுவை புருஷா சத்வசேவ பிரவர்த்தக அங்கே முக்குணம் கிடையாது, பெரும் சுத்த சத்துவம். அவன்தான் அங்கதான் பிரபு, அவன்தான் மகான் சொல்லக்கூடிய புருஷன், வைகுண்ட புருஷன் தத்துவம் தான் அங்க இருக்கு சொன்னாரு. வேத வாக்கியத்தை வச்சியே பற்ற இந்த ஸ்லோகத்திலே பரவே சதா பசந்தி சூரிய தேதன்யாஹா எவ்வளவு புண்ணியம் பண்ணுவா, சோழகம் பண்ணுவா. அந்த நித்திய சூரியன் விஸ்வக்கியானவர்கள்லாம் இருக்காரு, பெருமாள் அப்படியே பார்த்துருக்கான். அவளோடு சேர்ந்து முங்கே மோட்சமான முட்டாள் அவள் அப்படியே பார்த்துங்க, கண் கொட்டாம பார்த்துருக்கான். சதாபசந்தி சூரிய என்ன சுகுதம், இமையோ தலைவான் அழுவா சொன்னார். இந்த சாதாரண இந்தாதி தேவர்களுக்கெல்லாம் அனிமிஷான் இவாளுக்கே பேர், தேவதையெல்லாம் கண் கூட்ட மாட்டான், மனுஷா கண் கூட்டுவான். இந்த தேவதைகளே கண் கூட்டா இருக்க, நான் நித்திய சூரியில் ஏன் கண் கூட்ட போறேன், அனிமிஷாம இந்த தேவையை பேரே பார்க்கல. சதாபசந்தி கண்ணே பசம் பண்ணார். சதாபசந்தி சூரியா சகல் திவா அத்தியபவத்தின் உபரிஷதி அங்கே பகல் தான், ராத்திரியே கிடையாது அந்த வைகுண்டத்துல. அதனாலேயே சதாபசியந்தி சூரியா சகர்திவாஹாத்யபவதி இரவு கிடையாது. கண்ணையும் கூட போற பசியந்தி இன்னும் பார்த்துருக்கா, பகலே இருக்கான். தன்யார் எவ்வளவு தன்யார், மூட்டை மூட்டையா ரத்தனம் கேட்பானாங்களா வச்சுன்னா தன்யன் பேர், தனம் கொள்ளவன் தன்யன். இந்த மாதிரி கைங்கீரம் பண்ற தனம் கொள்ளுவார் அவர் காலம் தன்யாண்டி ஆறு தன்யாக சத்யதா ஹிரண்யம் அக்ஷய திருஜாக உபரி உபசஞ்சரந்தா நவி இந்த அயு அல்லது இணைகி பிரத்யூடாக ஏதாவது ஜீவன்கள் சேதனங்கள்லாம் இருக்கா இவெல்லாம் தன் காட்டுக்கிழையே தான் நடந்து போற இடத்துலேயே கீழே புதையல் பொன் புதையல் தான் தெரியாது அவளுக்கு. பேண்ட நிதியம் அவள் பெருமாள் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிவதில்லை. அதனாலே உபாசம் பண்ணி தான் செய்ய முடியும். தன்யாக அத்தாணி சேவகமும் சொன்னதில் யார் கைங்கறி மண்டியே இருக்காவா, ஸ்ரீரங்க கட்டிட்டு பாஷிக்கார் கைங்கறியத்தை எவ்வளவு கொண்டாடுறார். அகில குண அனுபவ ஜனித அனவதிகாசே பிரீதிகாரிதாசேகா வஸ்தோரித அசேத சேத சைகரூப நித்திய கைங்கரிய பிராப்தி வேண்டார். நித்திய கைங்கரிய பிராப்தி நான் வைகுண்டத்துக்கு வந்து பண்ண போறேன் பெருமாளை அனுகிரகணும் பாஷிக்கார். அகில குண அனுபவ பெருமாளுக்கு எத்தனை குணம், அனந்தன்னு பேர், செல்ல இல்லை அவன் குணத்துக்கு. அப்பேற்பட்டு பெருமாளை ஓடி குணம் அத்தனையும் அனுபவிக்கணும், அங்கே வைகுண்டமாக பண்ண முடியும். அது நீ இப்போ அனுகிரிக்க வேண்டும் பாஷிக்காரர். அகில குண அனுபவ அந்த குணத்தை பார்க்கணும், நல்ல அனுபவம் வருது, ஆனந்த அனுபவம் வருது நமக்கு. அதனால என்ன பண்ணுறது, உயர்வு வர உயர் நலங்கள் தான் வருது. அனவதிக்கு அதிசய பிரீத்தி வருது பெருமாள்கிட்ட. கைங்கறி அசேக கூட ஒன்று விடாத கைங்க மட்டும் தோன்றது. விசேஷ சேடு தைக்க ஒன்று விடாமல் கைங்கரியங்கள் நித்திய கைங்கரியங்கள் எதுவும் இதெல்லாம் எனக்கு உண்டாக்கணும் பாஷிக்கார் பார்த்து பண்ணுறேன். அதை பரிசாரன்றது பாஷிக்காரங்க பரிசார கைங்க பரிசாரம் ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தன்யாஸ்தே பரிசாரகர் மணி சதா பசந்தி பரிசாரம் எப்போ பரிசாரம் பண்ண போறேன், பரிசார கைங்கரியம் இது போக்கு விட கிடையாது வருது. இங்க பெருமாள் அவதாரம் பண்ணா இங்க உடனே வருவா, பெருமாள் இஷ்டப்பட்ட வருவா, இல்ல பெருமாள் பார்த்தா பண்ணி இங்கேயும் அவதாரம் பண்ணுவா, அங்கேயும் பண்ணுவா. இதெல்லாம் உத்தேவங்களை கொல்லாமல் போகாது பரிசாரகம். அப்படி பல ஆண்டா கேட்டா கிங்கராமவதே நித்தியம் பகவந்த் திருபத்ரமாக எனது கைங்கிறதுக்கு வாங்கோ பூதிருந்தா கைங்கிற பண்ணுவோம் பகவான் அனுகிரகம் பண்றார். பற்றவைக்க சொல்றார் கேவல கிருபா நிர்வாக்கியவர் கேவயம் கிருபதான காரணம் எங்கிட்ட கைங்கிறது நீர் வாங்கிக்கணும்னா கிருபைதான காரணம். கிருபை என்பது ரெண்டு கர்மாகுணமான இங்க ரசிக்கிறார் பகவான் எல்லாரையும், அது அவங்க கிருபை தான். அங்க காரணம் இல்லாத கிருபை வைகுண்டத்துல காரணமே வேண்டாம். அப்ப சதாச்சாரியம்னு அங்க போறோம், அது சகேத்துக்கம் நெருகேத்துக்கம் ரெண்டு
சாதத்தோட கிருபை, சாதம் இல்லாத கிருபை. நயினாராஜர் ஸ்லோகத்தை சொல்றார், முகுந்த கருணாம் வந்தே முக்தேஹு அதிகவத்சலாம். முகுந்த கருணாம், பகவானுடைய கருணம் இருக்க அதை சேவிக்கிறேன். பகவத ஸ்வராயிரு கஜேந்திர மோட்சத்தில் வேகத்தை சேவிச்சார் பட்டர். நயினாராச்சாரியர் பகவானுடைய கருணையை சேர்க்கிறார் பாருங்கள். இந்த கருணை கோசமே தயாசிரகம் 108 ஸ்லோகம் பண்ணுற தேசிகன். அப்பேற்பட்ட கருணை, முகுந்த கருணாம் வந்தே முக்தேஹு, தன் ஆசிர்வாகித்த பைத்தியம் அவருக்கு. அவ்வளோ கருணை. சுரூப சம்ஸ்தவோ யஸ்யாஹ நிர்ஹேதுக சஹேதுகவும் கிருபை ரெண்டு. நிர்ஹேதுகமான கிருபை, நீ கிருக்கு காரணமே வேண்டாம், அப்படி ஒரு கிருபை. கிருபையோடு சில சமயம் ரட்சிக்கிறேன், அவர்களை வினைக்கு தகுந்தாலும் அதுவும் ஒரு கிருபை தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு கொண்டு வர, இப்படி சஹேதுகம் நிர்ஹேது ரெண்டு கிருபை. அதனாலே கேவல கிருபா நிர்வா அச்சவர்கே வீழாகுவது இருந்தாலும் உன் கிருபை வேண்டியிருக்கு, அது சஹேதுக கிருபை. வைகுண்டம் போனாலும் உன் கிருபை வேண்டியது, அது நிர்ஹேதுக கிருபை. அதனால் ரகசிய தேசிய சொல்லாம் மோக்ஷோபாய விசாக சாஸ்திரங்களாக வீண். இப்படி இல்லைன்னாக்கா மோட்சம் போனால் அந்த சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு எழுதியிருக்கு? கிருபைக்கு தான். இதை ஒத்துக்காட்டால் கிருபையை ஒரு தந்தே ஆகும், இல்லை பிரயோஜனம் இல்லை. கேவல கிருபா நிர்வா அச்சவர்கே வயம் என்ன அர்த்தம்? கேவல கிருபையினாலே எங்களை நீ ஆட்கொள்றே பட்டர் சொல்கிறார். பகுவித்தவையாயாத கால போயத்வாதி கிருபை என்னன்னா மோட்சம் தேகாசனத்தில் கேட்கறத கொடுக்கணும் பகவான். ஒரு 10,000 ஜென்மம் கழிச்சா மோட்சம் என்ன பண்ண முடியும்? பகவத் கிருபையிலாம் போக முடியாது. எத்தனையோ சொத்தை செலவழிக்கிறான், எல்லாம் நல்லது கிடைச்சிடுவான். எவ்வளோ தபஸ் பண்ணுறான், உடம்புக்கு ஆயாசம் கிடைச்சிடுவான். எத்தனை இந்த காலங்களில் எத்தனை காலங்கள் நிறைய விளம்பமாகும் கழிச்சிடுவான். இதெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் கொண்டு வந்து எவ்வளோ கிருபை வேணும். அதுக்கு கிருபா மாத்தாலே வேணும், கிருபையா கேவலம் ஆத்மசாத் குருன்னு ஆள வந்தார். நம்ம சோத்திரத்தை அனுபவிச்சவன் கிருபையா கேவலம் என்னை ஆட்கொள்ள வேண்டும் நீர். கிருபையினாலேயே வேறு கை கிடையாது. அந்த கிருபை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுடைய கிருபை உங்களை சேர்றது பலவித காரணம் உண்டு. அஜ்ஞாத யாதிருஷ்டிக பிராசங்கிக லோக திருஷ்டி இப்படி பலவிதமான கிருபி தானே சேர்ந்து பை ப்ராடக்ட்ஸாக சேர்ந்து நீ கேட்காட்டா கூட வரும். தேசிய அருள்வர் ஜெகத்யா கிருஷ்டைஹி அழுத்த பலாந்தரை அமது விகிதைஹி அந்நேகி தர்ம எதிர்ச்சையா. இவன் நன்னா வாழ்ந்து பெருமாள் ஏதோ காரணம் பண்ற இதம் வரட்டும். சங்கல்பம் பண்ணல, இவன் நல்லது வேணும், சங்கல்பம் இல்லாதே செய்தவன் வந்து சேரும். க்ஷேத்திரவாசம் ஆச்சார கடாட்சங்கள் பாகவதாக்கள் எல்லாம் வந்து சேரும். இவன் இதர தர்மங்கள்லாம் இவன் எதிர்ச்சியா வந்து சேரும். இதெல்லாம் பெருமாளில் கொண்டு சேர்க்கும். புண்ணியமான இடத்துல போறான், புண்ணியமான இடம் அங்கே கிடைக்கிறது. காரணம் என்னன்னு ஜென்மத்தையோ இப்போ இஷ்டாபூர்த்த தர்மங்கள் பண்ணுறான், அது புண்ணியம் சேரது. இஷ்டம்னா என்ன? சத்திரம் கட்டுறது, கோவில் கட்டுறது, குளம் கட்டுறது, இதெல்லாம் இஷ்ட தர்மங்கள். இது பூத்த தர்மங்கள், இதெல்லாம் பூத்த தர்மம் பேர். இஷ்ட தர்மம்னா யாகம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம். இப்படி பண்ணி பண்ணி புண்ணியம் சேர்றது இல்லையா, அது அப்படியே சேர்றது. அப்புறம் பெருமாளுக்கு வாழவிட்ட கையை என்ன பண்ணுறான்? சிதிரிக்கை தெரியும் மாதிரி பெருமாளுக்கு திரு இந்த போது கொடுப்பா விசிறி கையில் சில பேர். பெருமாளுக்கு விசிறான், அந்த காற்று பக்கத்தில் இருக்க பாகவதாளுக்கு போடுறது. இவன் பாகவத பதிவானது பண்ணுற அந்த காத்தானது பாகவதாக்கு படைச்சி அது பாகவதா சேவையும் சேர்றது. நீ எதிர்பார்க்காதது தான். அதனால இப்படி பிரசங்காத்து வளர்க்கக்கூடியது அபத்தி பூர்வம். கங்கையில் போய் உயரான், போய் கங்கையில் உயரான், கங்கையில ஸ்நானம் போறதா உண்டு, கங்கை ஸ்நானம் பண்ணுறதா உண்டு, கங்கையிலே முக்தியாக அடைஞ்சவரெல்லாம் உண்டு. கங்கையை ஒருத்த போய் உயர்ந்து விடுறான், சேர்ந்து போக மாட்டேங்க, அவர் நல்ல சுகதும் கிடைக்குது. இது எதிர்பார்த்தானா தெரியுது. அஜ்ஞாத சுகம் செம்பட பண்ணிருக்கான், சமுதம் இல்லையா தான் வேற வேணும். பாகவதால் என்ன பண்றா? சமுத ஸ்தானம் பண்றா. ஒரு அர்த்தோதயம் வருது, மகோதயம் வருது, மாசவங்கம் வருது, கீர்த்தனோட போறான். அந்த செம்படம் கேட்கான், தண்ணியிலே தான் முழுகிறான். அர்த்தோதய காலத்தினாலே இவங்க நல்ல வழி வருது, அவனுக்கு அர்த்தோதயம் பண்ணா தெரியும். இப்படி ஆதித்தியமான சுகிருதம் கருவது வாங்க போறான், பெருமாள் கோவில் சுத்துறான். இவன் பெருமாள் பிரவேசம் பண்ணி எண்ணமே கிடையாது. பெருமாள் கணக்கில் வச்சுக்கிறார், கடந்து கணக்கு அவர் பண்ணுறதில்ல. என்ன சித்தி நான் இப்படி அற்ப பலன்கள்லாம் கூட நல்லதில் வந்து சேர்றது எத்தனையோ தர்மம் தெரியாதே வரும். அப்போ சேஷித்து பரமகுமான், அது அவன்தான் பரமசேஷி. பரமசேஷி சொல்றாங்கன்னா பிராட்டி சேஷிதான், அவளும் சேஷிதான்,
சுவாமிதான் அவள், அவருக்கு பதியா இருக்கான் பகவான் விஷ்ணு பத்னி மகிம் தேவியும் பரமப்புமாறு. இதுதான் சாஸ்திரம். அவ இல்லாத அகலி இல்லேரியும் பிராட்டி இல்லாத பெருமாள் இல்லை, பெருமாளை வச்சு பிராட்டி இல்லை. சேஷித்துவே பரமப்புமான அழகான சம்பிரதாய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல பற்ற சாதிக்கிறார். உபயாதித்தாலும் ஜேகம் சேஷித்துவம் சோமாதியானந்தான் ஆச்சாரியர் சரத்த சங்கேபன்ற கிரந்தத்துல சேஷித்துவம் சுவாமியா இருக்கிறது யாரு, பெருமாளா பிராட்டியா? அத்தனை லோகம் லீலா விதிப்போது எல்லாத்துக்கும் சுவாமி ரெண்டு பேர் தான், புத்து ரெண்டு பேரும் தான். யாகம் பண்ணா யஜமானன், யாகம் பண்ணா யஜமானன் பேரு, யஜமானின் அவ பத்னிக்கு பேரு, ரெண்டு பேரும் தெரியாது. உண்டு அவன் கஷ்டப்பட்டு யாகம் பண்றான், உண்டாண்டாலே உண்டு. அதான் தட்சிணைகள்லாம் பண்ற போது தாவணி பண்ற போது பத்னி புரோஷம் அடிச்சிருவாரு. தர்மத்துல ரெண்டு பேருக்கு பங்கு உண்டு. அதான் லோக நிர்வாகத்தை பிராட்டி பெருமாளுக்கு பண்ண உண்டு. பரமப்புமான் அதனால சீசன் சொல்லலையா தேசிகன் அழகா சொல்ற, எவ்வளவோ சொல்ற தேசிய சொல்லும்போது தயாசிரகத்துல இப்படிலாம் வந்து கேள்வது. பிராட்டிக்கு ரொம்ப கருணம் உண்டு. அவர் தயாசிரத்துல என்ன சொன்னார், கிருத்தி அறுத்துவாந்தை பலவித புண்ணியம் வருது. அழனது பகு விச்சாயா பத்மாசகாயிலையே ஸ்வயம், பத்மாசகாதியை பிராட்டியே ஸ்ரீனிவாசனுடைய பத்திரியே உன்னுடைய நேரில் எல்லாம் ஒதுங்குறோம். நீ எல்லாருக்கும் அழகான பழி புண்ணியங்களை தர அக்னிஹோத்திரம் பண்ணா சொர்க்கலோகம் போகட்டும், பண்ணா சக்கரவர்த்தி ஆகட்டும், பணம் கொடுத்துலே வரே. அப்போ மனசு நினைச்சுக்கிறேன் வைகுண்டம் தரம் எண்ணம் இதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணி இதை ஆசைப்பட்டு பண்ணுறதில்லை, வைகுண்டமே தரணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் தர வேண்டி தலைவித்தார்கள் வெக்கப்படலாம் பிராட்டி. வைகுண்டத்தை கேட்கறதில்ல சிறுது அவளும். அதனாலே அப்படி தேசிய சொன்ன மாதிரி பிராசர் சொன்ன மாதிரி இங்க ஸ்ரீஸ்ருதியிலும் உத்தேசியத்துவம் ஜனனி பதிலோகோ உஜிதோ பாதிகந்தம் பத்யக்ரூபே கவிசிஹி பத்யக்ரூபே ஒளியோ ஏக சேஷித்துவோ இருக்கு. அப்படி நீங்க ரெண்டு பேரும் சேஷியல் யாகம் பண்ணலாம், வெட்ட தேவர்கள் யாகம்லாம் உண்டு. அக்னா விஷ்ணு சஜோஷதா அக்னிக்கு விஷ்ணுவுக்கும் சேர்ந்த யாகம் அக்னா விஷ்ணு யாகம், இந்திராவருண யாகம் இந்திரன் வருணம் சேர்ந்த யாகம், மைத்ராவணி யாகம் மித்திரன் தேவதி உருணம் சேர்த்த யாகம். இப்படி ரெட்ட தேவதை சொல்ற போது அக்னேஸ்வரம் அக்னி போகுது, ரெட்ட தேவதை ஆச்சே அது சேர்த்து யாரு, ரெண்டு பேரும் தான். அக்னியும் வருணம் சேர்ந்தது, அக்னியும் விஷ்ணுவும் சேர்ந்தது, ரெண்டு பேரும் சேஷியா இருந்து நவீச பெறாள் யாகத்துல. அதே மாதிரி மோட்சம் போகிறதுக்கு பிரபத்தி படுற போது நம்ம ஜீவன் அவிசா இருக்கும் போது ரெண்டு பேரும் தான் சேஷி, பிராட்டியும் பெருமாளும். உத்தேசத்துவம் ஜனனி இவயோகோ பத்மக்ரூபை எப்படி உபயோகம், ஜீவன் பண்ற போது ஜீவன் தான் சமர்ப்பிக்கிறான், ஜீவன் தான் ஹவிசுங்க, அது யாரை வாங்கிக்கிறா, சேஷி யார், அக்னா விஷ்ணு ரெண்டு பேர் இந்தியாவில் ரெண்டு பேர் யாகத்தில் வாங்கிக்கிற மாதிரி இந்த பிரபஞ்ச ஜீவன் ஹவிசா இருக்கும் போது யார் வாங்கிக்கிறார், இவயோகோ ஏக சேஷித்துவ யோகாது. எனக்கு தான் பிராட்டி கொண்டாட முடியாது, எனக்கு தான் பெருமான் கொண்டாட முடியாது, ரெண்டு பேரும் தான் சேஷி. அவச்சேதம் பதிலுமையுமான் அத்தையம் மாரசம்மகா, அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீவனம் வாங்கிக்கிறீங்களே அதை நினைக்கிறது என் மனசு. தேசி சொல்றாரு கூத்தாடுறதுன்னு என் மனசு, அவ்வளோ ஆனந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறாளே. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சமுதாயத்தில் ரெண்டு பேரும் முக்கியம், கூத்தாடுறது என் மனசு, குதிக்கிறது ரெந்து பேரும் வாங்கிக்கிற போது. மகேந்திராஜா விஷ்ணு பிரபதி மகத்துவ பிரபதி வசி பிரபத்தவ்வேதத்துவே படிவத வைகிஷ்டம் ஞாசகத்தில் பிரபத்தியை பற்றி தேசியம் சொல்ல போது மகேந்திரா பிரபதி மகேந்திரா அக்னா விஷ்ணு மகேந்திரன் ஒரு யாகம் பண்ணுறான், அக்னியை சேர்ந்து யாகம் பண்ணுறான் ரெண்டு பேரும். அதே மாதிரி அக்னா விஷ்ணு யாகம் பண்ணுறான், இதில் மகத்துவ பிரபதி வசி பிரபத்தவ்யே, இதில் ரெண்டு பேரும் சேர்த்து வாங்குற மாதிரி பிரபத்தவியே பகன்யாசம் பண்ணுற போது வைகிஷ்ட விபவம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறேங்கிற அதான் விசேஷம் ஞாச தலகத்தில். அதனால பிராட்டி என்ன பண்றான், சரி நீ ஈஸ்வரேஸ்வரன் சர்வசேஷி சொல்லுன்ட்டு சரி நான் சேஷியா இருக்கேன்ட்டா, ஒருபடி இறங்கிறேன்ட்டா, நான் பத்னி வேஷம் போடுறேன் பொன்னாட்டு வேஷம் போடுறேன், என்னால் எல்லாம் முடியும், உனக்காக பண்ண முடியும். அதனாலே அசேதா நாஜகதோ விஷ்ணு பத்னி வேதம் சொல்லிட்டு பாருங்க பெருமாள் கிட்ட, வேதம் என்ன சொல்லுது,
சச்சேஷா ஜெகதோ விஷ்ணு பத்னி, நீ ஈசன்னு பேரு, எனக்கு ஈசானே பேரு, ஸ்ரீலிங் அவ்வளவுதான். உனக்கு ஜெகத்தை சிருஷ்டி செய்து பண்றதுதான் உனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கும் உண்டு. சச்சேஷானா ஜெகதா. அப்படி இப்படி ஈசானி நான் யாரும் தெரியுமா, வேத சொல்லு விஷ்ணு பத்னின்னு இருக்கும். விஷ்ணு பத்னியா இருக்க ஈசானி, அதனால நம்ம இறங்கியிருக்கேன். ஈசானா அஸ்வேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அதிபத்தி பாவரூப சம்பந்தம் அப்படி சொல்லு. அதனாலே எம்பெருமானை விட மேலானது யாரும் கிடையாது, அவர் சர்வசேஷி, இதாச்சே சேஷி அப்படி ஒத்துண்டார். சேஷித்வே பரமப்புமானு, சேஷித்வே பரமப்புமானு, சேஷின்னு பெருமாள் வாங்கிட்டா இவனு சேஷி தான். ஆனால் சர்வசேஷி தங்கள் பண்ணி சொல்லிடும் சாப்பிட்டுக்கிட்டாரு, சர்வசேஷி தொகையில போதும் இதம். அதனாலே நதர் சமஸ்து அப்படியே, ஏன் சர்வசேஷி புராணங்கள்லாம் சொல்லி வச்சோம், அவனுக்கு சமமானவன் கிடையாது. அப்ப வசத மத்தியா வருவன், வயது வருவான் கேள்வி வரும், அப்ஜதிக அதனுக்கு அதிகமானவன் கிடையாது. இப்ப சொன்னா பெருமாளே நாங்கெல்லாம் தரிதான் சொல்லிக்கிறோம், தரிதுன்னா ஒண்ணும் இல்லாதவன், பைசா இல்லாதவன், வஸ்து இல்லாதவன். பெருமாளே நீயும் தரிதுன்னு அவன் என்ன என்ன போய் தரிதிரன்றியே, நீயும் தரிதிரன், உனக்கு ரெண்டு கிடையாது, ரெண்டு விஷயம் தரிதிரன். நீ உனக்கு சமமானவன்றது கிடையாது, அந்த விஷயம் நீ தரித்திரன் கிடையாது. உனக்கு அதிக உமப்பை கிடையாது, அந்த விஷயத்தில் தரித்திரன் சமாப்தரிக்கா. அர்ஜுனுக்கு சொன்னார் இல்லையோ, விஸ்வரூப காட்சி திவ்யமான அந்த திவ்ய கண்ணு கொடுத்த பார்க்க அப்படியே பயந்து நிற்கிறான். இப்படியா இருக்கார் பெருமாள், சர்வ சராசரங்கள் அத்த லோகம் அவர்கள் காட்டுறான், பார்க்க முடியல. அப்போ மாத்திரம் ரூபத்தை நீ லோகத்துக்கெல்லாம் பிட்டா, பிதாசி லோகத்துக்கு சராசரத்தை அரசியல் கட்சி பயந்து பிரார்த்தம் பண்ண வரும். அச்சே தனச்சேதங்கள்லாம் நீதான் பிதா, சமஸ்த பூஜ்யத்தை ஒன்ன தவிர யாரும் பூஜிக்கப்படுவ கிடையவே கிடையாது. குரு கிரியார் ஒன்ன தவிர யாரும் உயர்ந்த ஆச்சாரியன் கிடையாது. நத்தமோசி என்று சொல்றான் பெரும் அர்ஜுன வாக்கியம், உனக்கு சமமானம் கிடையாது. சமமானம் கிடையாது அப்படி அதிகம் எப்படி யாரா இருப்பாரா, லோகத்திரையேபி எல்லா லோகத்தையும் அர்த்தம். அப்போ தெய்வம் பிரபா அவரை கீதையில் நம்ம அனுபவித்தோம், அவ்வளோ பெரிய உள்ளவன் நீ அப்படின்னு அர்ஜுன் சொன்னாலே, அப்படி சமாப்தரிக தரித்திரா. அவர்களை திருவாமியில் ரெண்டாமத்தில் சொல்ற, ஒத்தார் மிக்காரை இறையாய மாமாயார், ஒத்தாய் எம்பெருமான் இவ் உயிரால் என்னை பெற்ற, எல்லோரும் இவ் உயிரால் என்னை பெற்ற, அத்தாயாய் அத்தாயாய் தந்தையாய் அறியாத அறிவித்தகத்தா, நீ செய்த அரியன் அரியனே, நீ என்ன பண்ற, நீ பண்ண உபகாரத்தை நான் என்னன்னு சொல்றது. ஒத்தார்மிக்கார் இத சமாதிக தரித்த ஆயுசரி அம்மாவின் பாசுரம், ஒத்தார் சமம் கிடையாது, மிக்கார் அரியல் கிடையாது. ஒத்தார் மிக்கார் இதையாயே உன் என்ன சொல்ல முடியும், நீ சரி நடிக்க உனக்கு ஒத்தவர் கிடையாது, உன் மேல யாருமே கிடையாது, ஆனால் நீ மாமாயின் மனுஷாவதாரில் கிருஷ்ணனாக நடிக்கிறேன், ராமன் நடிக்கிறேன், மிருகமா இருக்கு, வராகனா இருக்கு, மீனா இருக்கு, திடீர்னு ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறேன், நல்லது கொடுக்குறேன், கவலையவனை பார்த்து அவன் தேத்துற மாதிரி வந்து நீ ஓடுறவன் பயந்து ஓடுற மாதிரி ஓடுற, மோட்சம் கரு நினைச்சா எல்லாரையும் மோஷம் கொடுக்குற, சவுந்தரம் கிட்ட சரணாகதி பண்ற, அவன் அல்பன் அவங்ககிட்ட நீ சரணாகதி பண்ணி சேவிச்சு நிற்கிறேன் வழிபடு. அதனால மாமாயான ஒத்தாமிக்காயா இருந்தாயும் உன்னுடைய ஆச்சரியமான சங்கல்ப சக்தி இருக்க அளவிடவே முடியாது, நினைச்சியே பார்க்கணும். மாயன் மாமாயன், மாமாயன் ஆண்டா சொன்னாலே மாமாயன் வைகுந்தன் என்று என்று எதுவுமே சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒத்தாய் எல்லாருக்கும் சமான ஒத்தாய் சொல்லியே, இந்த அல்பமான ஜீவன் கிட்டேயும் வரேன், ஒத்து வரேன், அல்பமான சரி என்ன புகுந்திருக்கு, எப்பொரும் எப்பொருட்கும் உயிராய் அந்தரியாமே அவாவா ஹிருதயத்துல சராசரங்கள் அத்தனை ஊர்லயும் புகுந்து நிற்கிறேன். நீ என்ன சொல்றது, என்னை பெற்ற இப்படியா, என் தாய் தான் என்ன பெத்தா, அவன் யாரு, அவன் அனுகிரகம் இல்லைன்னா உன் அனுகிரகம் இல்லைன்னா என்ன அவளை தக்க முடியாது, எல்லாருக்கும் குழந்தை பார்க்கறதா. என்னை பெற்க தாயா இருக்க நீ மாமா என் நீ, மாத தேவோபவா பிது தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவான்னு சொல்லிட்டு எல்லாம் பெருமாளா இருக்கான், மாத தேவோபவான் பெருமாள் தான், பிது தேவோபவா அதிதேவ ஆச்சாரியம் அதெல்லாம் வருதான். அதான் சொல்ற தாயாய் மாதாவாயிருக்கே பெருமாளே, தந்தையாய் படிப்பு வளர்த்து படிக்க படிப்பு வச்சு வேலை சொல்லி வச்சு அவன் நல்ல ஸ்திதியில கொண்டு வரானே தகப்பன்,
அப்ப தகப்பனா இருக்கே என் நல்லதை கொண்டு வரே அர்த்தம் அறியாத அறிவித்தோ இன்னும் மேல இருந்தேமா உபநயம் பண்ணி சமாசனம் பண்ணி ஆச்சாரியார் ஆச்சாரியார்லாம் பெருமாளே அவ மூலமாக அறியாத அறிவித்தாய் ரகசியங்கள் அஷ்டாட்சரம் துவயம் தலைமை ஸ்லோகம் ரகசியங்கள் பிரபத்தி சரணாகதி தத்துவங்கள் எல்லாம் உபதேசம் பண்ற அறியாத அறிவித்த அத்தா அப்பே அப்படி பெரியவன் ஞானோபதேசம் பண்ணவன் ஆச்சாரியன் ஆயினாலே ஒத்தார் மிக்கால் இலையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கள் உயிர் என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாத அறிவித்த அத்தா நீ செய்ததை இப்படிதான் நீ உபகாரம் பண்றியே இது தெரியாத போச்சு எனக்கு தெரியல உன்னை பத்தி சொல்றதுக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார் பாடல் ஒத்தார்மிக்காலியாய பராமா யசதா அவனுக்கு பரமன்னு ஒரு பேர் உண்டு பரோமா அவனை காட்டுல பரஹா உயர்ந்தவன் மா இல்லை அதனால பரமன்னு பேர் உண்டு பரோமா யசதான்னு பரமன் அவன் பரான்னு பேர் இவன் பரஹான பிராட்டி பரா அவளும் உயர்ந்தவள் தான் பரமப்புமானு புமான் புருஷ வேகம் போட்ட அவன் ஸ்ரீ வேகம் போட்ட அந்த அந்த சர்வசேஷி இவதான் ஆனால் இவ பெண் பத்னியாக இருந்தாலும் சேஷியா இருந்து அவன் சர்வசேஷி ஆச்சுதான் அவன் பரமப்புமானு பட்டர் புருஷன் மொத்தம்தான் இப்ப லோகத்து புருஷால புருஷன் கிடையாது எல்லாரும் ஸ்ரீ தான் பெருமாளை கம்பேர் பண்ற போது எல்லாரும் ஸ்ரீ தான் ஸ்ரீபிராயம் இதர ஜெகதி விஷ்ணு பிரதான சொல்றது அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பதியாக இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு ஆபஸ்தமரே சொல்லிருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவன் ஒருத்தனே தானம் பண்ண முடியாது பத்தியை போகணும் மோட்சம் பண்ணி தானம் பண்ண போறேன் கூட வந்து பாணிகிரனா கல்யாணம் பண்ணியிருந்ததுலேருந்து பாணிகிரன் கையப்படுகிறான் ஜாயாபத்தியோகோ தம்பதி ரெண்டு பேருக்கும் தனம் பொது என்னதான் சொல்ல முடியாது புருஷன் பத்தியும் பங்கு உண்டு என்னதான் சொல்ல முடியாது புருஷன் பங்கு உண்டு அப்படி அதே மாதிரி பெருமாளுக்கும் தான் நான் தான் சர்வஸ்வானம் பெருமாள் சொல்லி பிள்ளையாட்டி வந்துருவான் அவர் சர்வசேஷியா இருக்கா சர்வசேஷி சொல்லிவரும் வந்துருவான் வாணிக்கிறான் எல்லாரும் விளையாடுறோம் ரெண்டு பேருமே விளையாட்டு லோகமே குழந்தைக்கு மரபாச்சி பொம்மையெல்லாம் கொடுக்குறமே அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறா அதனால கணவரை விரும்புறாள் சித்திரதேவத மாதிரி இல்லை பெருமாளுக்கு அடங்கி விஷ்ணு பிரியே விஷ்ணு மனோகனு கோவிலே ஸ்ரீசூக்தம் அப்படிப்பட்ட பிராட்டி அவள் கணவரை சேஷி பிரிய பரமக்குமானு போன சேஷி ஆக்கி அவள் அடுத்தபடி இருக்கிறான் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட உயர்ந்த மூக்ஷப்படியில் அவர் சொன்ன ஆச்சாரியர் ஆயிரம் பணி செய்வது திருடிக்கிறே எல்லாம் வசதி தான் இருந்தாலும் பணிவிடை செய்வது பத்திரி தான் கணவனுக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்து அப்படி அதான் ஒத்துண்டாகும் அந்த தர்மத்தை அப்படிப்பட்ட உயர்ந்த விளையாட்டுகள் உடையவர் அதான் சதாபஷந்தி சூரிய அவள் தனியார் அவள்லாம் அவள் புண்ணியம் பண்ணவள் அந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம் ஜெயலாயாம் அகிலம் சராதரமிதம் போகே விபூதி பரா தன்யாஸ்தே பரிசார கர்மணி சதா பஷ்யந்தியே சூரயா ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாக்கியவர்கே வயம் சேஷித்தே பரம புமானு ஹரிகராஷ்யேதே நமஸ்காரணே உன்னுடைய கிருபினால் தான் எல்லாம் கிடைக்குது பெருமாள் பிராட்டுடைய கிருபை வேணும் இந்த பரிகரங்கள்லாம் கைங்கரியம் பண்ணதான் கேட்டமே அதெல்லாம் வேணும் உன்னுடைய பிரிவு தான் சேர்றது உன்னுடைய பிரிவில் தான் இவ்வளவு சேர்றது அவர் சொல்றார் பிராட்டி பிரிவு தான் சொன்னவர் ஸ்ரீகுருதத்த கோஷம் அப்படி 22வது ஸ்லோகத்தை முடித்தார் அடுத்து 23வது ஸ்லோகம் அவர் எப்படி இருந்தது அஜ்ஞானுக பீம கோமல புரி பாலா பலம் வேஜுஷம் யா அயோத்தியேதி அபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா மா பாவீஹி அத்புத போக பூமகசினைஹி ஸ்ரீரங்கேஸ்வரகேஹலக்ஷ்மியோகோதானேஸ்வரகேஹலக்ஷ்மின்னு கூப்பிடுறாரு ரங்கேஸ்வர ரங்கநாதன் இருக்கானே அவனுடைய கிருஷ்ணி பத்னியாச்சு போன மாட்டு பத்னின்னு சொன்னாரு அது ஞாபகம் வச்சிருந்து ஸ்ரீரங்கேஸ்வர கேஹ கிருஹலக்ஷ்மினி ரங்கநாதனுடைய பத்னி ஆம்பாள் அதனால் ரெண்டு பேருக்கு தான் எல்லாம் சொந்தம் ராஜதானி போல சொந்தம் அஞ்சு விதமான அனுபவம் சொல்றாரு ரெண்டு பேரையும் பத்தி ஸ்ருதி வேலை சொல்றது ஸ்ருதிகள்
சிஷியில் பண்ண ஸ்மிருதியை சொல்லப்படுறது, இதிகாசம் ராமாயண மகாபாரதங்கள், புராணங்கள் 18 புராணங்கள், ஆகம பாஞ்சதார்த்த வைகாச ஆகமங்கள், ஆழ்வார சீசூக்தி, இப்படி பூர்வாச்சார கிரந்தங்கள்லாம் சொல்லப்படுறது மாதிரி. அந்த பரவத்தில் இவ்வளோ இவ்வளவும் பரவத்தை பற்றி சொல்லப்படுறது வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு. எவ்வளோ விஷயம் அது. ஆக்யான கோமல பொறி இப்பாலம் ஆக்யா ஆணையிறார் பகவான் தான் ஆக்கி. நேரம் இந்த கைகளை பண்ணு ஆட்சியை பண்ணலாம் வைகுண்டத்தில் பண்ணுறார். இங்கே வைகுண்டம் இங்கே எப்படி கைகளை பண்ணுறார்? சுதிஸ்பதில் மமனி வாக்கியம் வேதங்களில் சொல்கிறத இந்த வேதங்கள் சுதிர்னு என்னுடைய ஆக்கியம் அதை பற்றி கேள்டானார். சுதிஸ்பதவி வாக்கியம் அது ஆணைகள் அதை மீறக்கூடாது. எத்தா அமுல்லங்கிய வித்தியது அவன் மமத்ரோகி ஆட்சியை மீறவன், சுதிஸ்பதிகளை மீறவன், என்னுடைய ஆணையை மீறவன், என்னுடைய ஆணையை மீறவன் எனக்கு துரோகி. எனக்கு துரோகியா இருக்கிறவன் என் விஷ்ணு பக்தனா இருந்தாலும் வைஷ்ணவன் சொல்ல மாட்டான். விஷ்ணு பக்தன் வேற வைஷ்ணவன் பிரிக்கிறது. விஷ்ணு பக்தன் கொண்டாடுற என்ன பண்ற ஆக்கியை கடைபிடிக்கிறியா? சுதிஸ்மதியை சொல்லிட்டு அனுஷ்டானம் பண்றியா? அப்படி இல்லாத விஷ்ணு பக்தனா இருந்து என்ன புரியும்? நீ வைஷ்ணவன் ஆகணும். வைஷ்ணவன் எப்படி இருப்பான்? கருமாக்கரை விட மாட்டான், பகவதுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணுவார். அப்படி இருக்கணும். ஆக்யா அனுகிரக பெருமாளுக்கு எல்லாம் விட்டது. ஆக்யம் என்பது பீமை பயமுறுத்துறது. துவாரபாலரே பயமா நிற்பான். சில பேர் பயமா பீஷாத்மா துவாதப்பவதி. பெருமாளுக்கு பயம் தண்டு இது காத்து வீசறதான். பெருமாளுக்கு பயம்னு ஒரு குணமும் உண்டு, இல்லை நடக்காது. ஒரு நாள் காத்து வீசாட என்ன ஆகும்? உபரிஷத் சொல்லிட்டு பீஷாத்மா துவாதப்பவதி காத்து ஒன்னற்ற பயம் தண்டு ஓ வீசறது. பீஷோதேதி சூரியகோ, உங்ககிட்ட பயன சூரியன் தினம் ஓடிவரான் லீவு போடுறதில்லை. பீஷோதேதி சூரியா பீஷாத்மாது அக்னிஹி இந்திரன், அக்னி தன் வேலையை காமிக்கிறது, பயன்கள் வேலையை செய்கிறது. இந்திராதி தேவதையும் வேலையை செய்கிறார். இப்படி எல்லா மதுக்கள் எல்லாம் அவனுக்கு செய்வதே அப்பேற்பட்டவன். அவனுக்கு பயமும் காமிக்கிறது. பயங்கிறது பயநாசனா சமஸ்கிருதம். பீமன்ன நிசம்பனுக்கு ஒரு பேர். பயப்படுற போது பயப்படுவன், பயத்தை சாந்தமும் படுத்துவன். அப்படி இப்படி பீமன் தாரபாலையோடு இருக்கிற பயமா இருக்காரு. கோவிலியமா இருக்கலாம், வைகுண்டத்துலயும் இப்படிதான். தாரபாலர் பெருமாமலை சங்கத்திற்கு கதாச்சாரியா இருப்பா. செத்து இப்ப ரெண்டு பேரும் கடவா போய் ரெண்டு பை பயங்கரமா பல்லு இருக்கும், பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். தாரபாலர் லட்சணம் அப்படி இருக்காரு. பயத்தை காட்டிடுவேன் காட்டிட்டு பாரு. பெருமாள் ஜாக்கிரதையா போ, அபஜாரப்படாத போ, நான் சொன்னாட்டு போ அப்படின்னு சொல்லலாம். தாரபாலர்கள் விஸ்வசூரி ஏன் ஜாட்டி வச்சிருக்காரு? நித்திய சூரிய வாழ்க்கையில் ஏன் சண்டை வர போகுது? பெருமாள் கைகள் மண்ணு வேகமாக ஓடி வராலாம். அங்கே அவ்வளோ ஆசையாம். அங்கே அதுபோல ஜாட்டி வச்சிருக்காராம். ஒழுங்கா போகும்போது ஒழுங்கா கைகள் மண்ணுங்க விஸ்வசூர். அப்படிப்பட்ட துவாரபாலை இருக்காமல் ஒரு பயமும் இருக்கும் பெருமாளுக்கு. ரெண்டு பரஸ்பர விருத்தமான ஒரே திருமணியில் பெருமாளுக்கு பயமும் இருக்கும் அனுகிரகமும் இருக்கும். அதனாலே தமிழாசவர்கள் இதே பற்ற சொல்ல இளவான கிரித்த முகமும் இருக்கும். பொண்ணுகை காட்சா இருப்பான் பகவான். அப்படி பல்லு இருக்குவாங்க. எதிர்மாவதால பல்ல நெரிச்சி இந்த குருவத்தை நெரிச்சி எவ்வளவு கோபத்தை காமிச்சார். எதுக்கு ஆச்சரியத்துவார் விரோதால இந்த பண்றேன்னு பயமா இருக்கிறவர். பத்தாளுக்கு எதிரியா இருக்குவாரு, விரோதமா இருக்கு, பயமான ரூபத்தை காட்டுறார். பீமஹா அந்த குணம் உண்டு. பேதுதான் பலம் பெருமாளுக்கு. அவ்வளவு சொல்லாதிகள்லாம் வேண்டாம், அந்த பட்டங்கள்லாம் வேண்டாம். வந்தவாளுக்கு பலம் உயர்ந்த பலத்தை தர. வைகுண்டத்து போய் பார்த்தா சொர்க்கம்லாம் நரகமா தெரியும். ஏ தேவி திரையாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனகம். பரமாத்மாவுடைய ஸ்தானத்தை போய் பார்த்த உடனே சொர்க்காதி வாழ்கள்லாம் நரகமா தெரியும். மற்றவாறு போக்கியமா தெரியும். தியாகம் பண்ணி அங்கே போய் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட சாத்திய பக்தியில் பிரபத்தி. அப்போ பக்தி யோகம்னு பிரபத்தி என்ன? ரெண்டாம் மோட்சம் போகிறவாளுக்கு உயர்ந்த பலம் தருவான். அப்படி பகவான் இருக்க உயர்ந்த பலம் தரக்கூடிய கைங்கரியம் பண்ணக்கூடிய இடம் நித்தியமான இடம் சாகித்யமான இடம் நித்திய விபூதி அயோத்தியா. அந்த பேர் தான் இந்த அயோத்திக்கு வந்திருக்கு. யாராலையும் ஜெயிச்சு அங்கே போக முடியாது. அயோத்தியா அயோத்தியா பூ பிரபு விபதம் விமானம். அங்கே அயோத்தியான பேர் ஊர் வைகுண்டம். பிரபு விபதம்னு கோபுர விமானம்னு பெருசாக இருக்கு. அப்படிப்பட்ட இடம் உபரிசன் சொல்றது. அப்படிப்பட்ட ராஜதானி யாரால போகக்கூடியா? ஒரு ராஜதானி இருந்தால் இன்னொரு ராஜா லோகத்தை ஓடி சென்ற போட்டு பிடிக்கலாம் வருவான். அந்த வைகுண்ட ராஜதானி யாரும் நெருங்க முடியாது. அயோத்தியா
யோத்தம் சக்தி முடியாது. வேதமே சொல்றது தேவானாம் பூர யோத்யா, நித்திய சூரியனுக்கு கூடிய அந்த இடம் அயோத்தியான்னு பேரு. கரங்காரகம் ஆழ்வார்கள்லாம் அங்க அழியாது, அழியாத இடம் அது. அயோத்தியா அவரோஜிதா, யாராலும் ஜெயிக்கப்பட்டு நிற்க முடியாது. பராஜிதா அபராஜிதா, அப்ப ஏற்பட்ட விதிதா, இதெல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருந்தார். சொல்லும்போது பெட்டர், நானா சொல்றேன், இது வேதனை சொல்லிட்டு இதெல்லாம் இந்த லட்சணங்கள்லாம் வேதனை சொல்லிட்டு. வேதம்னா என்ன அர்த்தம்? வேதம்னா என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷானமித்யாவா, பிரத்யக்ஷ நேர பார்த்து தெரிஞ்சுக்கிறான். நேர பார்த்து தெரியாத வேதம்னா சொல்ல முடியும். வைகுண்டத்தை பத்தி வேதனை சொல்ல முடியும், நம்ம நேரம் பார்க்க முடியுமா? தெரியாத தெரிவிக்கிறது வேதம் அப்படின்னு அர்த்தம். அனுமானம் தூரே புகையை பார்க்கான், அப்ப புகையை இருந்தா நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். அது மாதிரி இப்படி எல்லாம் இருக்கணும், அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா? வைகுண்டத்தை பிரத்யட்சமா பார்க்க முடியாது, அனுமானம் பண்ணி பண்ண முடியாது. இப்படி எல்லாம் கிடையாது, இதெல்லாம் தெரிவிக்கிறது எது? வேதம். அதுதான் வேதம் பேரு. நம்ம கண்ணால பார்க்காது, அனுமானத்தால பார்க்காதெல்லாம் தெரிவிக்கிறது வேதம். அதனால வேதத்துக்கு வேதம்னு பேர். அதுதான் விதிதா நாகம் பரேன ஸ்திதா, நாகம்னு வைகுண்ட பேரு. பரேன நாகம் நிகிதம் குஹாஜானம்னு ஹிருதயத்துல இருக்கிற அந்த வைகுண்ட பெருமாள் அங்கேயும் இருக்க இருக்க இடம் நாகம்னே பேரு. அகம், அகம்னா துக்கம், துக்கமே இல்லாத இடம் நாகம். இப்படி ந வித்தியதே அகம் எத்தலே, துன்பமே கிடையாது அப்படி நாகம்னு பேரு. என்ன துக்கே தன்பின்னம் லட்சணம் சொல்றா, துக்கத்தோடு சேராதது. நகக்கஸ்தம் அனந்தரம் எந்த பாவங்கள் வினையால பிடிக்கப்படாது. அவிதாக உரையதஞ்சது பதம் நாகம், நமக்கு நினைச்சதுதான் வைக்கக்கூடியது. அதுக்கு நாகம்ன்ற வைகுண்டது தான் பேர் இருக்கு. சொர்க்கேபி பாதபேதி, இந்த சொர்க்க பேர அந்த சொர்க்க பேர, இந்த ஆதி சொர்க்கம் அல்பம் அழியக்கூடியது. வைகுண்டத்துக்கு சொர்க்கம்னு பேரு, அந்த சொர்க்கம் அழியாது. இந்த சொர்க்கத்துக்கு போனா இவன் ஞானம் உண்டு இல்லையா? இந்த அர்த்த ஸ்திரீகள் அவசரம் தான் சார்ந்து இந்தனோட நம்ம இருப்போம். இவனுக்கு தெரியும் எப்ப இந்த புதுமை பத்தி எத்தனை காலம் இருக்கு, 50 வருஷமா 100 வருஷமா பேண்டே வருவான். இவன் மனுஷாருக்காக ஞானம் அழிஞ்சு போயாத இத்தனை காலத்துல கீழே விழுந்து போவோம், தள்ளிடுவான் இந்திரன். ஐயோ விழப்போறோம் விழப்போறோம் அந்த பயம் நின்று தினம் சொர்க்க லோகத்துல. சொர்க்கேபி பாவதீதஸ்ய க்ஷயிஷ்டோகம், அதனால சுகமே கிடையாது. அங்க வைகுண்ட மாதிரி இந்த தொழில் லோகத்துல அப்பாற்பட்டது. தமச பரஸ்தாது தமசஸ்து பாரே ஸ்ரேந்தமஸ்தேசப்பராட்டே சொல்றது. குருவாச்சாரம் காமிச்சா பரேன நாகம் நிகிதம்னு சொல்லப்பட்டது. நாகமிட்ட தொகையாந்தி தீர்த்தைகி வடபாரதைகி சிவம் பத்தாசிரமயாந்தி ஏ அச்சீக மதபாஷகான்னு ஸ்லோக வார்த்தையை ஒரே வேச சொன்னோம். இச்சுகமே இருக்கக்கூடியது, நினைச்சு நடக்கக்கூடியது ஸ்திதான்னு சொன்னதுதான் பட்டது. ஸ்திதா நிலையாக இருக்கக்கூடியது. அபக்ஷே விநாசாத்யாம் பரிணாம ரிப்தி ஜென்மவிஹி வர்ஜிதா சக்தி தேவக்கும் எஸ் சதா செய்து கேவலம். நிர்வாகிக்கக்கூடிய இடம் இது அபக்ஷயம். அழிவே என்பது கிடையாது அந்த வைகுண்ட லோகத்துக்கு. விநாசம்ன்றது கிடையாது, அழி கொஞ்சமாக அழியிறது க்ஷயம், மொத்தமாக அழியிறது விநாசம். இதெல்லாம் கிடையாது, மாறி மாறி போகிறது, நிச்சயமாக அது பெருசாகிறது, மாதிரி புரிகிறது, நேர்றது இதெல்லாம் கிடையாது. பரிணாமங்கள்லாம் கிடையாது, வளர்றது புரிகிறது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லாத இடம் அப்போ என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும். அது வைகுண்டம். பாவீகி அத்புத போக போக தகனைஹி சாம்பிரம் அப்படி முடிக்கிறார். பகவானுடைய அனுபவத்தாலே நிறைந்துள்ள பொருள் எல்லாம் இருக்கும். ஸ்ரீ வைகுண்ட கட்சியும் ஸ்ரீரங்க கட்சியும் பாஷிகார் நிறைய வந்துகளை அங்கே பார்த்துக்கலாம், சமய வச்சு அங்கே பார்த்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடியது அங்கே போனால் தவிட்டுமா போதும், சேவிச்சுன்னு தோணுமா? அப்போதைக்கு அப்போது என் ஆறா அமுதமே, ஆறா அமுதம் அபரியாப்தம் போருன்றது விஷயம் வராது. இது ஆறாவதுன்னு பெருமாளுக்கு பேரு. திகட்டவே திகட்டாது ஆறா அமுதம் அப்போதைக்கு அப்போது. இப்போதானே சாப்பிடும் போரும் கண்ணம் போருன்றோம், கண்ணம் சாப்பிட போருன்றோம். பெருமாள் சேர்ந்து போறவே போராது. புராணம் பேர் புறாபி நவகா, பயாசாமியா இருந்தாலும் நவகா. அப்போது தற்போது என் ஆற அபூதமே ஆழ்வார்கள் சர்வதா அனுபூதமானபி அபூர்வது ஆசிரியம் அவகத்தி பாஷிகா சொன்னார். சதா பரிசேத்தி சொன்னார் சுவாமி நித்திய சோதி தினமும் எப்போதாவது சேர்த்து திரட்டாத வாழ்க்கை போரும் தோணாதா? பாஷிகா சொல்றார்
எப்பவும் சர்வதா சதா அனுபவம் பார்த்துட்டே இருக்க அவர் பார்த்துட்டே இருந்தாலும் புதுபதாக உனக்கு அக்ஷந்த கிரகம் இப்ப பார்த்து முன்ன பார்த்த மாதிரி இல்லையே அந்த கிரகம் என்ன பார்த்து மாதிரி இல்லையே அனுபவிச்சு இருக்காள் அப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடியது பாஷ்யகாரன் அதான் பாவைகி அற்புத போக போக கணினி சம்பிராக இப்ப எப்படி பரவதம் விஜயபதி எப்படி இருக்கே ஏற்பட்ட ஆஸ்தியை விட்டு அத்தியாத்மா வைகுண்டேது வரையலோகே ஸ்ரீயாசாப்தம் ஜெகத்பதி அது ராஜதானேண்ட அவ ஆளுகை யாரும் கிட்ட வைக்க முடியாது ராஜாக்கள் மாதிரி இங்க ராஜா தான் சின்ன ராஜா ராஜதானேன்றான் சக்கரவர்த்தி அவன் தலைநகரான் கேபிட்டல்ன்றான் எல்லாத்துக்கும் பெரிய கேபிட்டல் பகவான் ராஜதானி அதுக்கு ராஜா ராஜா யாமி யாரே பெருமாறும் பிராட்டியாரு ராஜாக்கு வெளியெல்லாம் போயிட்டு போயிட்டு வருவான் காடாறு மாசம் நாடாறு மாசம் சொல்லுவான் காட்டுல வேட்டைக்கு வந்து அப்படி யாரு ராஜா வெளியில போவான் ராஜதானியை விட்டு ராத்திரி ஊர் ஊரா போவான் தன்னை பத்தி என்ன சொல்ற வேஷம் போட்டு போவான் இப்படிலாம் நடந்த காலங்கள் உண்டு அப்ப ராஜதானியை இருக்க முடியாதவன் அப்ப ராஜதானி வந்த உடனே ராஜ்யசபை கூட்டுறது மந்திரியை கூப்பிடுறது ஆலோசனை மட்டும்தான் ராஜ்யசபையில பண்ணுவான் அது ராஜதானிக்கு வந்தாலும் அப்பேற்பட்ட எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய வைகுண்டம் ராஜதானி யாரு ராஜதானி வைகுண்ட ராஜதானி பிராட்டியும் பெருமாளை பற்றி ராஜதானி அப்படிப்பட்ட ராஜதானியாகவும் ராஜதானி சொல்ற பிரதான நகரி ராஜ்யம் ராஜதானி அப்படிப்பட்ட ரெண்டும் பெருமாளுக்கு தான் பிராட்டியும் சேர்ந்து அற்புத அனுபவம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி இன்னைக்கு இன்னும் உபன்யாசம் படிக்க போனேன் அமாவாசையில் ஆஜ்யானுக பீம கோமல பொரி பாலாசலம் வேலுகாம் அயோத்தியேதி அபராஜிதேதி விதிதா நாசம் பரேடஸ்திதா பாவைஹி அற்புத போக போகணைஹி சாங்கா சுதாஷ்யந்திபிஹி ஸ்ரீரங்கேஸ்வர கேகலக்ஷ்மி கிரகலக்ஷ்மி ஸ்ரீரங்கேஸ்வர கேகலக்ஷ்மி இவயோஹோதாம் ராஜதானியும் விதுஹு இன்னைக்கு உபன்யாசம் முடிகிறது நாளைக்கு தொடரும்.